வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதின் மகிழ்ச்சி இப்போ மார்கழி மாதம் பிறந்துடுச்சு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சுருக்கோம் மார்கழி ஆரம்பித்து ரெண்டு நாள் ஆகிருக்கு இந்த மார்கழி மாதத்தில் முக்கியமான சில விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது நண்பர்களே அதை மறந்து விடக்கூடாதுன்றதக்காகவும் ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த பதிவு இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பதிவு மார்கழி மாதத்தில் முக்கிய விரதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்து வழிபாடு என்பது வழிவழியாக தொடர்ந்து கடைபிட்டு வருது அந்த வகையில் மார்கழி மாத நோன்பு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழலாம் மேலும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டம் நீங்கி லாபம் பெருகும் மார்கழி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நித்திய விரத நாளாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீமத் நாராயணின் கேசவா நாராயணா கோவிந்தா மாதவா மதுசூதனா விஷ்ணு திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதா ரிஷிகேசா பத்மநாபா தாமோதரா என்ற பன்னிரண்டு நாமங்களும் பன்னிரெண்டு மாதங்களாக கருதப்படுகின்றன இதில் முதல் நாமமாக விளங்கும் ஸ்ரீமத் நாராயணின் கேசவா என்பது மாதங்களுக்கு மணிமகுடுமான மார்கழியாக விளங்குகின்றது இந்த மார்க் இந்த மார்கழி மாதத்தில் எடுக்கப்படும் பாவை நோன்பு பற்றி இப்பொழுது பார்ப்போம் மார்கழி மாதத்தில் பெண்கள் இருக்கும் விரதங்களில் முக்கியமானது மார்கழி நோன்பாகும் இது பாவை நோன்பு என்று அழைக்கப்படுகின்றது பாவை நோன்பு காலத்தில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை நாச்சியார் திருமொழி மற்றும் ஆழ்வார்கள் பாரு பாசுரங்களை பாடி பாடி மகிழ்ந்து விரதத்தை கடைபிடிப்பார்கள் இது கத் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவம்பாவை நோன்பு திருவொம்பாமை நோன்பு என்பது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரக்கு ஒன்பது நாட்களுக்கு முன் தொடங்கி கடைபி கடைபிடிக்கப்படும் நோன்பு பாவை நோன்பு கார்த்தாயினி விரதம் என்று அழைக்கப்படும் சிவ விரதமாகவும் வைணவ விரதமாகவும் போற்றப்படுகிறது இதுக்கடுத்த உரை பார்த்தீங்கன்னா வைகாண்ட ஏகாதசி விரதம் மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தால் மகாவிஷ்ணு மகிழ்வுடன் சொர்க்கத்தில் இடம் தருவார் என்பது ஐதீகம் இவ்விரதம் இருப்பதால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் கல்வி பதவி புத்திர பாக்கியம் கிட்டும் நல்ல விருப்பங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் பாவம் விலகும் மறுமையில் சொர்க்கம் கிட்டும் ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் வைகுண்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்தால் மூன்று கோடி ஏகாதசி விரதங்களை கடைபிடித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முக்கோடி ஏகாதசி என்றும் மோட்ச ஏகாதசி என்றும் பீம ஏகாதசி என்றும் இதற்கு பெயர் உண்டு பார்க்கடல் நஞ்சினை ஈசன் விழுங்கியதால் நஞ்சுண்ட ஏகாதசி என்றும் கூறுவர் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நோன்பு திருவாதிரை நோன்பு அல்லது விரதம் என்பது திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய நன்னாளில் இருக்கும் ஒரு நோன்பு இந்த விரதம் சிவனுக்கு மிகவும் உகந்தது மார்கழி மாத திருவாதிரையை இறுதி நாளாக கொண்டு பத்து திங்கள் திருவம்பாவை நோன்பு நோற்கப்படுகின்றது விரதத்தை கடைபிடிப்போர் திருவாதிரை தினத்தில் உபவாசம் இருந்து மறுநாள் பாராயணம் செய்வார்கள் இந்நாளில் பெண்கள் மாங்கல்ய மாங்கல்ய பலனுக்காக நோன்பு இருப்பார்கள் திருவாதிரை நட்சத்திரம் அன்று புது சரடு மாற்றிக் கொள்வார்கள் சோ இவ்வளவு நோன்பு மற்றும் விரதங்கள் மார்கழி மாதத்தில் பண்ணுவாங்க மிகவும் சிறப்பான மாதம் இது இது வாழ்க்கையில் ஏற்கப்படும் ஏற்படும் பல வகையான பிரச்சனைகளுக்கு நோன்பிருந்து விரதம் இருந்து இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை வழிபட உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல உயர நிலைமைக்கு போறதுக்கு கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு உதவும் அதற்கு எங்களுடைய ஜோதிடர் ரகசியங்கள் சா சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வேறொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் நம்ப சிவாயம்